நீதிமன்றங்களும் வந்து அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற அரசினுடைய கருவி இல்லை. அவை அவர்களும் ஒரு எல்லைக்கப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலங்களின் பக்கம் நிற்கும் என்று சொல்லி நாங்கள் உறுதியாக கூறிவிட முடியாது. இன்றைக்கு அதனுடைய எல்லைக்கு போனவர் தான் முல்லைத்தீவு நீதிபதி. இது ஒரு சட்ட பிரச்சனை அல்ல, இது ஒரு அரசியல் பிரச்சனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். சிங்களமயமாக்குதல் அல்லது ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பை செய்தல் என்பது இலங்கை அரசாங்கங்களின் தீர்மானங்கள் அல்ல, இலங்கை அரசினுடைய தீர்மானம். ஏனென்றால் இன அழிப்பு செய்வதன் ஊடாகத்தான் இலங்கை சிங்கள பௌத்த மக்களுக்கு மட்டும் உரியதென்ற அந்த எண்ணக்கருவை மேலே கொண்டு வரலாம். அவை அரசினுடைய தீர்மானத்தை எந்த அரசாங்கம் வந்தாலும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்க முடியாது. அப்போ அரசாங்கம் இதில் தாங்கள் கொஞ்சம் மௌனமாக இருந்தோண்டு படையினரை ஏவிவிட்டு அவர்களை கொண்டு இந்த செயல்திட்டங்கள் முன்னெடுக்குகின்ற ஒரு சூழல்தான் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற கருவிகளில் ஒன்றுதான் படைகள். அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு திணைக்களம்தான் தொல்லியல் திணைக்களம். அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு திணைக்களம் தான் வனபரிபாலன திணைக்களம். அவை இவை எல்லாரும் கூட்டி சேர்ந்து இந்த செயல் திட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். வெடுக்கினாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் போலீஸார் நடந்து கொண்ட அட்டூழியங்கள் இன்று ஒரு பாரிய பிரச்சனையாக தமிழ் மக்கள் மத்தியில் எழுச்சியடைந்திருக்கின்றது. அந்த சிவராத்திரி தினத்தன்று பூசை வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரம் அந்த சைவ சமய மரபு ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக அந்த பூசை பொருட்களை எல்லாம் இழுத்தறிஞ்சு சப்பாத்து கால்களோடு அந்த பூசை நடைபெற்ற இடத்துக்கெல்லாம் சென்று அதேவேளை அந்த விழாவோடு செயற்பட்டு கொண்டிருந்த பூசாரி உட்பட 8 முக்கியஸ்தர்களையும் கைது செய்து இன்றைக்கு சிறையில் அடைத்திருக்கின்றார். கைது செய்த மட்டுமல்லாமல் தங்கள் மீது எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அங்கே சில சீரங்களை அவர்களே ஏற்படுத்திவிட்டு இன்றைக்கு வனபரிபாலன திணைக்களமும் தொல்லிய திணைக்களமும் தொல்லியல் அடையாளங்களை சேதப்படுத்தியுள்ளதாக கூறி வழக்கை மனு தாக்கல் செய்து இன்றைக்கு பிணையில் கூட கைது செய்தவர்களை விடுதலை செய்யாமல் சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக சிறையில் இருக்கின்ற அந்த நபர்களினுடைய குடும்பங்கள் மிகவும் கவலையோடு இருக்கின்ற ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் இன்றைக்கு அந்த 8 பேரில் 5 பேர் சாவம்பர உண்ணாவிரதத்தை தொடக்கி இருக்கின்றார்கள். இந்த சாவம்பர உண்ணாவிரதம் எவ்வளவு தூரத்துக்கு எங்கே போகும் என்று சொல்லி எங்களால் தற்போது உறுதியாக கூறிவிட முடியாது. ஆனாலும் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கிய பின்னர் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் ஒரு கொந்தளிப்பான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நெடுங்கணி சந்தியிலிருந்து ஒரு போராட்டம் நடத்தப்படுவதற்கான ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்போ இங்கு அரசாங்கம் இந்த 2009 ஆயுதப்போர் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து தமிழ் பிரதேசங்களை சிங்களமயமாக்குதல் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த பணிகளை இந்த செயற்பாடுகளை செய்து வருகின்றன. அதற்கு தொல்லிய திணைக்களம் வனபரிபாலன திணைக்களம் எல்லாவற்றையுமே ஒரு கருவியாக பயன்படுத்துகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இதற்கு பின்னால் படையினர்தான் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. படையினரை பொறுத்தவரையில் தாங்கள் சிரமப்பட்டு கைப்பற்றின பிரதேசங்கள் இந்த அரசியல்காரர்களெல்லாம் அதை எடுத்துக்கொண்டு போகிறதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, ஆகவே நாங்கள் அதை சிங்களமயமாக்குவோம் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த கருத்தை அல்ல அவர்களுடைய இந்த செயல் திட்டத்தை நிறுத்துவதற்கான அந்த உலா ஆற்றல் வந்து ஜனாதிபதிக்கு கூட இல்லை என்று தான் கூறப்படுகின்றது. ஜனாதிபதியினுடைய கட்டளைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்றைக்கு படைகள் இல்லை என்று கூறப்பட. குருந்தூர்மலையிலும் அதுதான் நடந்தது, அதே வேளையில் படுக்கினாறு மலையிலேயும் அதுதான் நடந்திருக்கின்றது. இங்கே மட்டக்களப்பு மேச்சேதர பிரச்சனையிலும் கூட ஜனாதிபதியினுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு படையினர் தயாராக இருக்கவில்லை என்றுதான் செய்திகள் வருகின்றன. அவை இதிலிருந்து நாங்கள் சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு சட்ட பிரச்சனை அல்ல,
இது ஒரு அரசியல் பிரச்சனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த விஷயத்தை கோட்பாட்டு ரீதியாக புரிந்து கொள்வது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் பார்த்தால், இந்த சிங்களமயமாக்குதல் அல்லது ஒரு ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பை செய்தல் என்பது இலங்கை அரசாங்கங்களின் தீர்மானங்கள் அல்ல, இலங்கை அரசினுடைய தீர்மானம், அரசினுடைய தீர்மானம். ஏனென்றால் இன அழிப்பு செய்வதன் ஊடாகத்தான் இலங்கை சிங்கள பௌத்த மக்களுக்கு மட்டும் உரியதென்ற அந்த எண்ணக்கருவை மேலே கொண்டு வரலாம். அவை அரசினுடைய தீர்மானத்தை எந்த அரசாங்கம் வந்தாலும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்க முடியாது. அப்போ அரசாங்கம் இதில் தாங்கள் கொஞ்சம் மௌனமாக இருந்தோண்டு படையினரை ஏவிவிட்டு அவர்களை கொண்டு இந்த செயல் திட்டங்கள் முன்னெடுக்குகின்ற ஒரு சூழல்தான் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். படகளன்றது அரசினுடைய நிறைவேற்றும் கருவி. அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற கருவிகளில் ஒன்றுதான் படகள். அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு திணைக்களம்தான் தொல்லியல் திணைக்களம். அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு திணைக்களம்தான் வனப்பரிபாலன திணைக்களம். அவை இவை எல்லாரும் கூட்டி சேர்ந்து இந்த செயல் திட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். ஆகவே இது அரசினுடைய தீர்மானம் என்ற விடயத்தை நாங்கள் வரவணும். இதில் ரெண்டு முக்கியமான விடயத்துக்கு வரவணும். ஒன்று, இது அரசினுடைய தீர்மானம். ரெண்டாவது, இது அரசியல் பிரச்சனை அல்ல, சட்ட பிரச்சனை. இப்போ நீதிமன்றங்களும் வந்து அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற அரசினுடைய கருவி இல்லை. ஆகவே அவர்களும் ஒரு எல்லைக்கப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலங்களின் பக்கம் நிற்கும் என்று சொல்லி நாங்கள் உறுதியாக கூறிவிட முடியாது. இன்றைக்கு அதனுடைய எல்லைக்கு போனவர் தான் முல்லைத்தீவு நீதிபதி. இன்றைக்கு முல்லைத்தீவு நீதிபதிக்கு பிறகு ஏனைய நீதிபதிகள் அஞ்சுகின்ற நிலைமை காணப்படுவதாகவும் கூட ஒரு செய்திகள் வருகின்றன. அவை அங்கு வந்து நீதிபதிகளுக்குள்ள கட்டளை என்னென்னு, நீ அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றவன். அவன் நீதிமன்றங்கள் வந்து அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு நிறுவனமாக பரிணமிக்கக்கூடிய சூழல்லாம் இன்றைக்கு இருக்கிறது போல தெரிகிறது. ஆகவே சட்ட ரீதியாக இந்த பிரச்சனைகளை கையாள முடியாது. அவை இந்த பிரச்சனையை கையாளுறான்டா அரசியல் ரீதியாக தான் கையாளும். அரசியல் ரீதியாக கையாளுறேன்னா அரசியல் ரீதியான போராட்டங்கள் என்ற தவிர வேறு வழி இல்லை. இங்கே இந்த அரசாங்கம் பயப்படுகின்ற ஒரே ஒரு விடயம் தமிழ் மக்களினுடைய உலகளாவிய போராட்டத்துக்கு மட்டும்தான். அவை ஒரு உலகளாவிய வகையில் தமிழ் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது தான் இந்த விஷயங்களில் முன்னேற்றங்களை காண முடியும் என்று நான் நினைக்கின்றேன். நெடுங்கடியில் நாளைய தினம் போராட்டத்தை நடத்த இருக்கின்றார். அது ஒரு பேரெழுச்சி ஆவரம் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது. அது ஒரு அடையாள போராட்டமாக இருக்கும், அவ்வளோ இருந்தது. ஆனால் இது எப்படி பேரெழுச்சியாக கொண்டு வர்றது என்பதை பற்றி தான் நாங்கள் கவனம் எடுக்கணும். அதாவது தமிழ் மக்கள்கிட்ட இருக்கின்ற எல்லா தரப்புகளும் ஏதோ ஒரு வகையில் போராட்டங்களை முன்னெடுக்கின்ற சூழலாக இருக்கணும். உதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை போராட்டம் மைய களமாக்கும். பகிஷ்கரிக்கிறது உண்மையில் பகிஷ்கரிக்கிறதை பார்க்க பாராளுமன்றத்தை போராட்ட களமாக்குறது தான் உண்மையில் கூட செய்திகளை சொல்வதாக இருக்கும். ஆகவே பாராளுமன்றத்தில் இதில் போராட்ட களத்தை நடத்தி போட்டு பாராளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு வலுவான செய்தியை சொல்வதாக அமையக்கூடிய ஒரு சூழலாம் இருக்கிறது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனவே அவர்கள் புறக்கணிக்கிறான்ற முடிவை எடுத்தால் அது பெரிய செய்தியை சொல்லாது. அவை எந்த விடயத்திலையும் தமிழரசிய தலைமைகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இதை விட நான் ஏற்கனவே வளமையாக கூறி வருகின்ற விடயம், இந்த பெருந்தேசியவாத ஆக்கிரமிப்புகளை கையாள்கின்ற போதும், குறிப்பாக சிங்கள அரசை கையாள்கின்ற போதும், சர்வதேச அரசியலை கையாள்கின்ற போதும் எங்கள் மத்தியிலே ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் தேவை. உங்களுக்கு நீங்கள் தேர்தல்களில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 சிக்கல்கள் இருக்கலாம். அதுகளை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பக்கத்தில் தள்ளி போட்டு இந்த விவகாரத்தில் நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கும். அரசாங்கமும் என்ன செய்தா ஒரே நேரத்தில் கலம் பிரச்சனைகளை தொடக்கி விடுது. அவை எல்லா பிரச்சனைகளையும் இணைச்சு ஒரு ஒருங்கிணைஞ்ச அடிப்படையில் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். சிறைக்குள்ள கைது செய்யப்பட்ட வடுக்கினாரி ஆதிலிங்கேஸ்வரர் கோவிலினுடைய பரிபாலன சபையை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அங்கு உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்களும் வலுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அவை அதை வலுப்படுத்துகிறான்னு சொல்லி சொன்னால் வெளியில் நாங்களும் அது தொடர்பான போராட்டங்களை அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் தொடங்கணும். அப்போ எல்லா இடங்கள்லையும் நாங்களும் ஒரு வகையான உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவது பற்றி யோசிப்பது கூடுதலாக நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது இங்கே மாத்திரமில்லை, இலங்கையில் மாத்திரமில்லை, தமிழகம், புலம்பெயர் நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரே நேரத்தில் போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது கூட நல்லது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த விடயத்தில் நாங்கள் வந்து
வெறுமனவே நீதிமன்றங்களை நம்பி சட்டத்தை நாங்கள் வழக்க தொடர்ந்து அதற்கூடாக ஒரு கொஞ்ச தூரம் தான் ஓடையில், ஒரு நீண்ட தூரம் ஓடையில். அது என்ன, நான் ஏற்கனவே கூறியது போல் இது சட்ட பிரச்சனை இல்லை, இது அரசியல் பிரச்சனை என்றபடியால் அது ஒரு நீண்ட தூரத்துக்கும் ஓடையில். அப்போ நாங்கள் நீண்ட தூரம் செய்கிறாண்டால் அதையும் செய்யுங்க, அதை செய்ய வேண்டாம்னு சொல்ல வர இல்லை. ஆனால் அதுக்கு வெளியில் இது ஒரு அரசியல் போராட்டமாக எப்படி முன்னெடுக்கிறது என்பது தொடர்பாக கூட கவனம் செலுத்துவது தான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதாவது நாங்கள் ஒரு வலுவான செய்திய உலகத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு நல்லிணக்க செயற்பாட்டுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசாங்கம் போது நல்லெண்ணத்தை காட்டணும், நல்லெண்ணத்தை காட்டுறான்னா முதல் தேவை அது இந்த ஆக்கிரமிப்புகளை நிப்பாட்டணும். நீ ஒரு பக்கத்தில் ஆக்கிரமிப்புகளை செய்யணும், இங்கே நல்லெண்ணத்தை காட்டலாம். அந்த நல்லெண்ணம் பண்ணுறது பொய் நல்லெண்ணம் தான், அது ஒரு நாள் உண்மை நல்லெண்ணமாக இருக்காது. ஆக முதல் நீ ஆக்கிரமிப்புகளை நிப்பாட்டு, ஆக்கிரமிப்புகளை நிப்பாட்டி நல்லெண்ணத்தை காட்டினா தான் நாங்கள் உங்களோட பேச தயார், இல்லைன்னா நாங்கள் பேச தயார் இல்லை என்கின்றதான ஒரு சூழலை இங்கே உள்ள அரசியல் சக்திகள் எடுக்க வேண்டுமென்றே நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் அரசியல் தலைமைகள், தமிழ் மக்கள் மத்தியில் செயற்படுகின்ற செயற்பாட்டாளர்கள் ஒரு வலுவான அக்கறையோடு செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. அதனை உணர்ந்து செயற்பட வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது என்றே என்னுடைய கருத்து.